எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கண்ணாடி வளையலோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் அழகுக்காக மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட நன்மைகள் இதுல நிறைஞ்சிருக்கு. அது என்னலாங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கண்ணாடி வளையல் அணியிற பெண்களுக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் வராம தடுக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்மறை எண்ணங்கள் வராது. எப்பவுமே நேர்மறை எண்ணங்களை இந்த கண்ணாடி வளையல்கள் நம்மளுக்கு கொடுக்குது. சந்திரன் சுக்கிரன் கிரகங்களோட நன்மைகளை நமக்கு அது பெற்றுத்தருது. அதனால நம்மளுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படாம பார்த்துக்குது. கண்ணாடி வளையல் பார்த்தீங்கன்னா, வளைகாப்புக்கு கண்ணாடி வளையல் ஏன் அணியறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. தீய சக்திகளை விரட்டுறதுக்காகவும், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை பாதுகாப்பாக உணர்றதுக்காகவும் தான் இதை வளைகாப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. கர்ப்பத்தில் இருக்க குழந்தை அம்மாக்கு கையில் இருக்கிற வளையல் சவுண்டை கேட்டால் அது ரொம்ப பாதுகாப்பாக உணரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. கூட்டங்களில் கர்ப்பிணி பெண்கள் போகும்போது அவங்க கையில் இருக்கிற வளையல்களின் சத்தத்தினால மற்றவங்க கர்ப்பிணி பெண் வந்திருக்காங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துப்பாங்க. அது ஒரு காரணம். பொதுவாகவே கண்ணாடி வளையல்களில் சிகப்பு கண்ணாடி வளையல் மற்றும் பச்சை கண்ணாடி வளையல்களுக்கு சிறப்புகள் அதிகம். பச்சை நிற கண்ணாடி வளையல் அம்பாளின் அனுகூலத்தையும், சிகப்பு கண்ணாடி வளையல்கள் ஈசனின் அனுகூலத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். இதனால நம்மளோட செழிப்பு உயரும், தீமைகள் அகலும், கண் திருஷ்டி மறையும். இப்படி பல நன்மைகள் இந்த கண்ணாடி வளையல்களுக்கு இருக்கு. நீங்களும் கண்டிப்பா கண்ணாடி வளையல்களை அணிஞ்சுக்கோங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். கண்ணாடி வளையல் அணியாதவங்க கூட கண்டிப்பாக இனிமேல் கண்ணாடி வளையல் அணிஞ்சிக்கோங்க. அது மாதிரி டிசைன்ஸ் இல்லாத கண்ணாடி வளையல் அணிஞ்சிக்கிறது மேலும் மேலும் ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நேரம் கண்ணாடி வளையல்களை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.